வணக்கம். இன்றைய யூனிவர்சல் செய்திகளுக்காக நான் உங்கள் ரஞ்சித். பிக் பாஸ் செய்திகள். பிக் பாஸ் இல்லத்தில் இன்று வேக்கப் சாங்காக ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் இருந்து பாடல் ஒலிபரப்பப்பட்டது. நாமினேஷன் ஃப்ரீ ஜோன் அசீமை தவிர எல்லோருக்கும் வேண்டும் என்று ஜனனியிடம் கூறியிருக்கிறார் தனலட்சுமி. அமுதவாணன் நாமினேஷனில் வரவே இல்லை, அப்படி வந்தால் மக்களை கொண்டு வந்து நிறுத்தி விடுவார்கள் என்று ஜனனியிடம் கூறியிருக்கிறார் தனலட்சுமி. அமுதவாணன் நாமினேஷன்லே வரல, வந்தாலும் மக்கள் கூட்டிட்டு வந்துடுவாங்க, அதனால தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு அசீமை தவிர இது எல்லாருக்குமே நாமினேஷன் ஃப்ரீ ஜோன் வேணும். நேற்று இரவு கஞ்சியில் உப்பு போட்டும் பழங்கள் சாப்பிட்ட அசீம் டாஸ்கின் ரூல்ஸை மீறியதாக சிவின் மற்றும் தனலட்சுமியிடம் கூறினார் ஜனனி. அசீம் கொய்யாப்பழம் சாப்பிட்றதை பார்த்துட்டேன், உப்பு போட்டு சாப்பிட்றதை பார்த்துட்டேன். எப்போ உள்ளே வந்து தக்காளி சட்னி செஞ்சுட்டேன் உள்ளே வந்து நேற்று இரவு தனிப்பட்ட விருப்பம் அவங்களுக்கு வீட்டு வேலை அதிகமாக இருக்கு நான் போகிறேன் அப்படின்னாங்க. அப்படி பார்த்தா நாலு பேருமே நானும் போகிறேன்னு தான் சொன்னோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்வாப் கண்டிப்பாக நடக்கணுங்கிறதுனால அவங்கள சூஸ் பண்ணாங்க. இன்றைக்கும் அதுதான் நடக்கும். நாலு பேருமே வந்து ஐ டோன் நோ அபவுட் யூ, பட் மூணு பேருமே வந்து இல்லை நாங்கள் போகிறோம் அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். ஜீவன்சான ஜனனி, தனலட்சுமி மற்றும் சிவின் தப்பித்து சனல் உள்ளே நுழைந்ததால் ஏஞ்சல்ஸாக மாறினார்கள். சினிமா செய்திகள். 7G பிலிம்ஸ் தயாரிப்பில் நடிகர் ஆதி நடித்து வரும் படம் சப்தம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இயக்குனர் அறிவழகன் இயக்கவிருக்கும் இந்த படத்திற்கு தமன் இசை அமைத்துள்ளார். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் மாமனிதன் திரைப்படமே தனது கடைசி திரைப்படம் என்றும், கமல்ஹாசன் தயாரிப்பில் நடிக்க இருந்த திரைப்படத்திலிருந்து விலகிவிட்டேன் என்றும் உதயநிதி அறிவித்திருக்கிறார். பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜியின் அடுத்த படத்திற்கான ஃபர்ஸ்ட் லுக் இன்று வெளியாகிறது. தனது பயோபிக்கில் சிவகார்த்திகேயன் தான் நடிப்பார் என்று உறுதி செய்தார் கிரிக்கெட் வீரரான நடராஜன். இத்துடன் யூனிவர்சல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரஞ்சித்.